श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे तन्मे दत्तान्त ददाति यश्च वाङ्कृतिपर्यन्ताय चराज सरस्वति तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनपद्धतीक्षम् दयानिधिं देहप्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् निष्कल्मषैः निहतजन्मजराधिकारैः भूयिष्ठभक्तिविभवैः अभवैरवाप्यम् अन्यैरधन्यपुरुषैः मनसाप्यनाप्यम् वैकुण्ठनाम तव धाम तदा मनन्ति ஆழ்வானுடைய சிவை கண்டஸ்தவத்தில் இன்றைய தினம் நாம் 45வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்கின்றோம். இந்த ஸ்லோகத்தோடு சிவிகுண்ட வர்ணனத்தை முடிச்சு வைக்கிற இதுக்கு முன்ன 4 ஸ்லோகங்களாக சிவிகுண்டத்தை பற்றி சொல்லிட்டு வர இதுக்கு முன் ஸ்லோகத்தில் சொல்லச்சு சிவிகுண்டத்தில் விருத்தி க்ஷயம் வளர்வது குறைவது தேய்வது போன்றதான பரிணாமங்கள் வேறுபாடுகள் மாறுபாடுகள் கிடையாது என்பது சொல்லி சொன்னார். அதே மாதிரி அங்கே இல்லைன்றதே கிடையாது, எல்லாம் அஸ்தி, அதுதான் அங்கே சொல்லியிருக்குன்னு சொல்லி சொன்னார். ஆகையால் அந்த பரமபதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை நாம் நினைச்சு பார்த்தோம்னாக்க அதோட சொர்க்காதிகள்லேயோ எந்த இடம்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்குமோ, லோகத்தில் விவகாரம் பண்ணிட்டு இருக்குமோ, அதையும் இதையும் ஒரு ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்க சொர்க்காதிகள்லாம் நரக்க துல்லியமாக ஆகும் என்பதாக சொல்ல சொல்றேன். ஏதேவை நிறையா தாத்த என்பதாக சொல்லி சொல்றேன். அப்பா இதெல்லாம் நரக்க துல்லியம்தான். ஏன் அப்படின்னா உத்கிருஷ்டமான ஒரு சுகம் வந்ததுன்னாக்க அதை காட்டிலும் குறைவான சுகம்லாம் நரக்கம்தான் சொல்லி சொல்லணும். நம்மளே ஒரு கால விசேஷத்துல ஃபேனோ வினோ எதுவும் இல்லாத நம்ம பாட்டுக்கு வாசல்ல நடு வாசல்ல படுத்துட்டு இருந்தவா, அப்புறமா ஒரு கால விசேஷத்துல ஃபேன்லாம் வந்துடுத்து, ஃபேன் இல்லாத தூங்க முடியாதுன்ற மாதிரி ஆயிடுத்து. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு சன்னிவேசம் வரைச்சு ஏசி எல்லாம் வந்துடுத்து, ஏசி இல்லாத தூங்க முடியாதுன்ற மாதிரி வந்திருக்கு. இதுக்கு மேல விசேஷம் எதனா இருக்கா என்னன்றது எனக்கு தெரியாது. இப்ப இருக்கிற லெவல்ல இது வரைக்கும் இருந்துருக்கு. இப்ப ஏசிலேயே தூங்கி வழக்கமானவன் ஒரு ஃபேன்ல சாதாரணமான ஏசி இல்லாத ஒரு ரூம்ல ஒரு உள்ள ஒரு நாள் தங்குறது என்னவா அப்படின்னு ஜலத்துல இருந்து மீனை வெளியில போட்ட மாதிரி துடிக்கிறவாளா இருந்துருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் ஏதேவை நிறையாகான்னு சொல்லி இந்த ஃபேன் காத்துல படுத்துக்கிறதே நரக துல்லியமாக அவ நினைச்சிட்டு இருக்கா. இதே குடிசையில் கிராமத்துல வாழ்றவா ஃபேன் காத்துல படுத்துக்கிறவனே சொர்க்கமாக அவ நினைச்சுக்கிறார். அந்த மாதிரிதான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சுகானுபவத்தை நினைச்சு ஆனந்தானுபவத்தை நினைச்சு பார்த்தோம்னாக்க எந்த ஆனந்தமுமே இந்த பிரகதி மண்டலத்துக்குள்ள நாம பெறக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமுமே அது சந்தோஷமாகவே கருத முடியாத விஷயம். அவை எல்லாமே நிறைய துல்லியம் நரக துல்லியம் என்பதாக சொன்ன இதுக்கு முன் ஸ்லோகத்தில் சொல்லி இப்பேற்பட்ட சிவை குண்டத்தை
யாரால அடைய முடியும் யாரெல்லாம் அடைய முடியாது அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ல போற ஒரு விசேஷம். நிஷ்கல்மஷைஹ நிஹத ஜன்ம ஜரா விகாரைஹ. நிஷ்கல்மஷைஹ, கல்மஷன் அப்படின்ற இடத்துல கர்மாவை சொல்றது, பாபங்களை சொல்லி சொல்றது. இந்த பாபங்கள் வரைச்சு கர்மா எவ்வளவு நாள் வரைக்கும் இருந்துருக்கோ அவ்வளவு நாள் வரைக்கும் நம்மளால சிவகுண்டத்தை அடைய முடியாது. கர்மா முழுக்க போனாதான் சிவகுண்டத்தை அடைய முடியும். இந்த இடத்துல நான் சொல்ற வார்த்தை கர்மான்ற வார்த்தை. கர்மா இரண்டு வகைப்படும், புண்ணியம் கர்மா பாபம் கர்மா என்பதாக. அந்த புண்ணிய கர்மா பாப கர்மான்னு சொல்லச்சு, புண்ணிய கர்மாக்களை பண்ணமுன்னாக்க இந்த லோகத்துல நமக்கு சுக பிராப்தின்றது ஏற்படும். பாப கர்மாக்களை பண்ணமுன்னாக்க இந்த லோகத்திலேயே நமக்கு துக்க பிராப்தி ஏற்படும். இதுதான் புண்ணியகர்மாவுக்கும் பாபகர்மாவுக்கும் உள்ள வாசி. கர்மான்னு ஜென்ரலா எடுத்துட்டவானாக்கா புண்ணியகர்மா பாபகர்மா ரெண்டும் சேர்த்து சொல்றது தான் கர்மா. இப்ப சீவைகுண்டத்தை பொறுத்த வரைக்கும் சீவைகுண்டத்தை அடையிறதுக்கு வரச்சே புண்ணியகர்மாவும் கூட தடங்களா தான் இருந்துருக்கு. அந்த புண்ணியகர்மாவும் சிவகுண்டத்துக்கு அந்த கர்மா இருந்ததுன்னாக்கா அதுவும் தடங்களா தான் இருக்கும். ஆகையால புண்ணிய கர்மாவை கூட பாப சப்தத்தினால சொல்லி சொல்றோம். பாப சப்தத்தினால சொல்லப்படுவது ரெண்டுமே, புண்ணிய கர்மா பாப கர்மா ரெண்டுத்தையுமே சொல்றோம். ஏன் பாப்பம்னு சொல்லி சொல்றோம்? சுகத்துக்கும் அசுகத்துக்கும் உண்டான டெபினிஷன் பார்க்கணும். சுகத்துக்கும் துக்கத்துக்கும் உண்டான டெபினிஷன் என்னன்றது பார்க்கணும். சுகம்ன்றது என்னன்னா அனுகூலத்தையா வேதனையும் சுகம் என்பதாக சொல்ற. நமக்கு அனுகூலமாக இருக்குன்னு நினைக்கிறது இருக்க அதுதான் சுகம். துக்கம்ன்றது என்னன்னா பிரதிகூலத்தையா வேதனையும் துக்கம். நமக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இருக்க, அப்படி ஒரு எண்ணம் ஏற்படக்கூடியது இருக்க, அதுதான் துக்கம்னு சொல்லி சொல்றோம். சுகத்தை கொடுக்கக்கூடியது புண்ணியகர்மா, அதாவது புண்ணியகர்மாக்களை நாம அனுஷ்டிச்சோம்னாக்க அது மூலமா எம்பெருமான் நமக்கு சுகத்தை கொடுப்பேன். பாப கர்மாவை நாம பண்ணினோம்னாக்க அது மூலமாக நமக்கு துக்கத்தை கொடுப்பேன். இப்ப துக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது பாப காரணமாக இருக்கிற கர்மாவை பாப கர்மா என்பது என்று சொல்லுகிறோம். நாம விரும்பாதது நம்மிடத்துல வர்றதோ, நாம விரும்புறது நம்ம விட்டு போறதோ, இதுதான் துக்கத்துக்கு காரணம். இப்படி நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிற ஒரு கர்மா நம்மளுடைய செயல் இருக்க, அது பாப கர்மான்னு சொல்லி சொல்றோம். சுகம்ன்றது நாம விரும்புறது நம்மள்கிட்ட வர்றதோ, நாம விரும்புறது நம்மளை விட்டு போகாத இருந்துட்டு இருக்கோ, இதுதான் சுகத்துக்கு காரணம். இதுக்கு அனுகூலமாக செய்யக்கூடிய செயல்கள்லாம் வந்து அப்போ இதெல்லாம் வந்து புண்ணியம் கர்மான்னு சொல்லி சொல்றோம். நாம இப்படி ரெண்டு விதமாக சொல்லச்சே, ஸ்ரீவைகுண்டம்ன்ற ஒரு பிரம்மாண்ட பரிபூர்ண பிரம்மானுபவம் அடைவதற்கு உண்டான தேசத்துக்கு போகச்சே, அந்த ஸ்ரீவைகுண்டத்துல நாம பெறக்கூடிய பரிபூர்ண பிரம்மானுபவத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்கா இந்த லோகத்துல இருக்கச்சே எது எதுலாம் விசேஷமாக நம்ம நினைக்கிறோமோ, நமக்கு அனுகூலம்னு நாம நினைக்கிறோமோ, அவை எல்லாமே கூட அந்த சீவைகுண்டத்துல இருக்கிறதோட பார்த்தோம்னாக்கா நம்ம விரும்பாததாக தான் இருந்துட்டு இருக்கோம். அதுவும் துக்ககேத்துவாக தான் ஆகுமே தவிர சுகேத்துவாக ஆகாது. ஆகையால மொத்த கர்மாக்களும் அந்த புண்ணிய கர்மா கூட ஸ்ரீவைகுண்ட பிராப்திக்கு தடங்களாக இருக்கிற அப்படின்னால பரிபூர்ண பிரம்மானுபவத்துக்கு அந்த ஆனந்தானுபவத்துக்கு தடங்களாக இருக்கிற அப்படின்னால
அந்த புண்ணிய கர்மாக்களும் கூட பிரதிகூலமாக நம்மளுடைய எண்ணத்துக்கு எதிர்மறையாக இருப்பதனால அதுவும் பாபம் என்று பாபம்ன்ற சப்தத்தாலேயே சொல்லப்படுகிறது என்றுதான் சாஸ்திரம் வேதாந்தம். நிஷ்கல்மஷைஹி நிஷ்கல்மஷைஹி இந்த கர்மா துளி கூட இருக்கக்கூடாது, கர்ம சம்பந்தமே துளி கூட இருக்கக்கூடாது. காமம் குரோதம் முதலியவைகள்லாம் கர்மாவனாலதான் வருது. சேவிக்கண்டத்துக்கு போனா அந்த காமம் குரோதம் எல்லாம் வரவே இருவே இருக்கவே இருக்காது, அதெல்லாம் பின்னாடி சொல்ல போறேன். அப்ப நிஷ்கல்மஷைகி கல்மஷம் இல்லாததாக காமம் குரோதம் எல்லாம் இல்லாததாக இருந்திருக்கிற இருக்கிறவா யாரோ அவளாலதான் அடைய முடியும்னு அர்த்தம் இருக்கு. இப்ப காமம் குரோதம்லாம் வந்து இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இருக்குதான் இருக்கும். அதனுடைய அளவு முறையில வேணா வேறுபடலாம். தத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறவளுக்கு காம குரோதங்கள்லாம் குறைவா இருக்கலாம். ரஜோகுணம் தமோகுணம் மேலோங்கி இருக்கிறவளுக்கு காம குரோதங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஆனா காம குரோதம் இல்லாத வாழ்ன்றவா பிரகிருதி மண்டலத்துல பார்க்கவே முடியாது. ஆனா இந்த இடத்துல வந்து இந்த சம்பந்தமே இருக்கக்கூடாது, அப்படி யார் இருக்காளோ அவளாலதான் மோட்சத்தை அடைய முடியும்னு சொல்றதுனால கர்ம சம்பந்தம் போனாதான். ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைதி என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைதி. புண்ணியம் பாபம் இரண்டையுமே விதூய உதறிட்டு நிரஞ்சனம் நிரஞ்சனஹா ஒரு கல்மஷமும் ஒரு தோஷமும் இல்லாமல் பரமம் சாமியம் உபைத்தி சீவைகுண்டத்துல போய் எம்பெருமானோட பரமசாமியத்தை அடைகிறோம் எல்லா விதமான போகத்துல. இப்போ அந்த ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூயான்றது இருக்க, புண்ணிய கர்மா பாப கர்மா எல்லா கர்மாவையும் உதறிட்டும் அஸ்வைவ ரோமானி விதூய பாபம் தூத்வா சரீரம் ஆத்மா என்பதாக சொல்ற. ஒரு குதிரை என்ன பண்ணோம்னா அதுக்கு ரொம்ப ஆயாசமா இருந்ததுனாக்க மணல்ல பெறலும், அது அதுக்கு அது சிரமத்தை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு வழி அதுக்கு. அந்த மணல்ல பிறண்ட பிற்பாடு அது ஏந்து நிற்கும், ஏந்து நின்ற உடனே ஒரு சிலுத்துக்கும் உடம்ப, அந்த உடம்ப சிலுத்துன்றதுனாக்க அந்த ரோமத்துலாம் ஒட்டின்னு இருக்கிற இந்த மணல் தூசு எல்லாமே உதிர்ந்து போயிடும், ஒண்ணுமே இருக்காது. அப்ப ரொம்ப பரிசுத்தமா ஆயிடும் பார்க்கறதுக்கு, அது ரொம்ப நன்னா ஆயிடும். அந்த மாதிரி நம்மள்ட ஒட்டின் இருக்கிற புண்ணிய பாப ரூபமான கர்மாக்கள் எல்லாவற்றையும் விதூய எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு பரமம் சாமியம் உபைத்தி சீவைகுண்ட பிராப்தி. கர்மா போயிடுத்துனாக்கா தானா சீவைகுண்ட பிராப்தின்றது வந்துட போறது. அப்ப சீவைகுண்ட பிராப்தி வந்துடுத்துனாக்கா எம்பிரமனோட எல்லா விதத்திலையும், அதாவது சிருஷ்டி ஸ்திதி பிரளய காரணமாக இருக்கிறது தன் தவிர, பெரிய பிராட்டியான் கேள்வனாக இருக்கிறது தவிர, மீது எல்லா விதத்திலையும் ஒன்னா எடுப்புறோம் நம்ம. அதாவது அந்த போக மாத்திர சாமியலிங்காச்சான்னு சொல்லச்சே, பெருமாள் எப்படிப்பட்ட போகத்தெல்லாம் அனுபவிக்கிறாரோ அப்படிப்பட்ட போகம் மொத்தம் பகவத் சங்கல்பத்தினால நமக்கு கிடைக்கிறதுன்னு அர்த்தம். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயனில் தூசாகும் ஆண்டாள் நச்சையா சாதிக்கிற ஒரு வார்த்தை. போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் இந்த நம்மளுடைய கர்மாவை மூணு விதமா பிரிக்கிற வகைப்படுத்துகிறார்கள். பலன் கொடுக்கறதுக்காக காத்துன்னு இருக்கிற கர்மாக்கள்,
அதுக்கு சஞ்சித கர்மான்னு பேர். எல்லா கர்மாக்களும் ஒரே சமயத்துல பலன் கொடுக்க முடியாது, ஒன்னு ஒன்னாதான் பலன் கொடுக்க முடியும். இந்த சஞ்சித கர்மாக்கள் ஒரு செட்டு, அது தனியா இருக்கு. பிராரப்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா, இத பிராரப்த கர்மான்னு சொல்லி சொல்றோம். அது தவிர நாம இன்னும் உத்தராகம்னு சொல்லி சொல்றது, பக்தியோகமோ பிரபத்தியோ பண்ணின பிற்பாடு நாம் அறிந்தோ அறியாமலோ பண்ணக்கூடிய பாபங்கள், இப்படிப்பட்ட பாபங்கள் எல்லாமே இந்த இடத்துல எல்லாமே போயிடும்னு அர்த்தம். ஏன்னா எம்பெருமான் இடத்துல நாம பண்ற உபாயத்தினுடைய மகாத்மியத்தினால, பக்தியோகம் பண்ணா அந்த பக்தியோகத்தினுடைய மகாத்மியத்தினால சஞ்சித கர்மா மொத்தம் போயிடும். நாம தெரியாத பண்ணின பாபங்கள்லாம் இருக்க, அந்த பாபங்களுக்கெல்லாம் நமக்கு பெருமாள் அதை சிக்ஷிக்கணும்ன்ற சங்கல்பம் பெருமாளுக்கு ஏற்படாது, ஆகையால அது நம்மள்ட ஒட்டாது. அறிந்து பாபம் பண்ணினோம்னா அதுக்கு சிக்ஷை கொடுப்பே பெருமாள், ஆனா சிக்ஷை கொடுத்து லகு சிக்ஷையாக கொடுத்து நம்மளை சங்கிரகிச்சுப்பே. இப்படி எல்லாம் விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகையால எல்லா பாபங்களும் தீயனில் தூசாகும், ஒரு ஊகம் உள்ள எடுத்து நெருப்புல போட்டா எப்படி பொசுங்கி போயிடுமோ அந்த மாதிரி நாம பண்ணின சரணாகதியினுடைய மகாத்மியத்தினால எல்லா பாபங்களும் போயிடும். இப்படியா போனவாளாக இருந்திருக்காளோ அவள்லாம் மோட்சத்தை அடைவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்பது முதல்ல சொல்ற வார்த்தை. நதத்திர மூடா கச்சந்தி புருஷா விஷயாத்மகாக தம்பலோப மதக்ரோத பய துரோகி அபித்ருதாக என்பது. யாரெல்லாம் அங்க போக மாட்டா அப்படின்றது ஒண்ணு, யாரெல்லாம் போவா அப்படின்றது ஒண்ணு. போகக்கூடியவள் யாருன்னாக்க இந்த பாப நிஷ்கல்மஷைன்னு சொல்லிட்டு அந்த பாப்பங்கள் எல்லாம் உதறி தள்ளிட்டு பாப கர்ம சம்பந்தம் இல்லாதவர்களாக இருக்காளோ அவர்களால எம்பெருமானை அடைய முடியும்னு சொல்லி சொல்ற. நிக ஜன்ம ஜரா விகாரைஹி, நிகத ஜன்ம ஜரா விகாரைஹி, அதாவது போக்கடிக்கப்பட்ட ஜன்ம ஜரா விகாரைஹி விகாரங்களை உடையவர்கள்னாக்க பிறப்பு இறப்பு, அந்த பிறப்புன்னு வந்ததுன்னாக்கா தானா வந்துடும், பசிப்பிடி மூப்பெல்லாம் தானா வந்துட போறது. இப்படி பிறப்போட தொடர்புடையவைகளும் பிறப்பு இறப்பு இப்படி இவை எல்லாமே, இவை எல்லாவற்றையும் கடந்தவர்களாக இருக்கிறவர்கள் யாரோ அவளாலதான் எம்பெருமான அடைய முடியும்னு சொல்லி சொல்ற. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு சொல்லி சொல்றார் ஆதிசங்கர். நம்மளுடைய பாப விசேஷம் என்ன பண்ணும் என்று கேட்டா மீண்டும் மீண்டும் ஒரு பிறவியை ஏற்படுத்தும். புனரப்பி ஜனனம் ஜாதசியம் த்ருவோ மிருத்யுஹு, யார் பிறகிறானோ பிறகிறவனுக்கு எல்லாம் மிருத்யுன்றது நிச்சயம். எனக்கோ ஒரு நாளைக்கு அவன் போய்தான் ஆகணும். அத்தியவா அப்த சதாந்தேவான்னு சொல்லி சொல்ற பாகவதத்துல, இன்னைக்கோ நூறு வருஷம் கழிச்சோ எப்படியோ ஒரு சமயத்துல போய்தான் ஆகணும். ஆகையால பிறப்புன்னு இருந்தாக்க, அதே மாதிரி மரணம் ஒண்ணு வந்ததுன்னாக்க கூடவே ஜென்மான்றதும் ஒண்ணு வர்றதுதான். இப்படி ஜென்ம மரணம், இப்ப ஜென்மான்னு ஒண்ணு வந்துருச்சோம்னாக்க அதுக்கப்புறமா பசி பிணி மூப்பு எல்லாம் அதுவும் கூடவே ஒட்டிக்கும். பசிப்பிணி மூப்பு இல்லாத ஜென்மான்றது இருக்கவே முடியாது. ஆகையால இப்ப நாம அந்த அம்சத்திலையும் நாம பார்க்கணும் அதுல. அப்போ என்ன, அதனால இவைகளை எல்லாம் கடந்தவர்களாக இருக்காள, அவளோட தான் வந்து அவளாலதான் பெருமாளை அடைய முடியும்னு அர்த்தம். போர்த்த பிறப்போடு நோயோடு மூப்போடு இறப்பு இவை பெயர்த்து
பெருந்தன்பம் வேறரை நீக்கி என்கிற ரீதியில யார் இருக்காளோ அவளால தான் சீவைகுண்டத்தை அடைய முடியும். பூயிஷ்ட பக்தி விபவைஹி, பூயிஷ்ட பக்தின்னு சொல்லி சொல்ற பரபக்தி பரஜான பரம பக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பரம பக்தி இருக்க அது மோட்சத்துக்கு முன்னான ஒரு நிலை. அது அப்படிப்பட்ட பரம பக்தின்ற நிலையை அடைந்தவர்கள் என்பதாக சொல்லி சொல்லலாம். அப்படி இல்லைன்னாக்க இப்போ நிஷ்கல்ம சைகின்னு சொல்ல செய்யே அந்த புண்ணிய பாப்பங்கள்லாம் போறதுன்னா எப்படி புண்ணிய பாப்பம் போறது? பக்தி யோகத்தினாலதான் அந்த புண்ணிய பாப்பங்கள்லாம் போறதுன்னு சொல்லிருக்கு. தததிகமோ உத்தர பூர்வாங்கயோகோ அஸ்லேஷ விநாசம் தத்யபதேசாத் அப்படின்னு சூத்திரம். தததிகமே அப்படின்னு சொல்லி சொல்ற அப்போ அந்த பிரம்மம் அந்த பக்தி யோகத்தினால அந்த பக்தி யோகத்தினுடைய ஒரு நிலை நமக்கு அந்த நிஷ்பத்தி ஏற்பட்டதுன்னாக்க அதனால இந்த கர்மாக்கள்லாம் போகுன்றதெல்லாம் பார்த்தோம். நம்ம இப்ப மறுபடியும் இன்னொரு வாட்டி இதை சொல்றதுன்னாக்க பரம பக்தியை சொல்றதுன்றது காட்டில இந்த இடத்துல பூயிஷ்ட பக்தி விபவைகின்றத பிரபன்னால சொல்லி சொல்றாருன்னு தெரிவாள்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்கா. இந்த இடத்துல பிரபன்னாள் தின பூயிஷ்ட பக்தின்றது பிரபத்திய சொல்றது. யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணிருக்காளோ அவளுக்கெல்லாம் அவளால எம்பெருமான அடைய முடியும்னு அர்த்தம் இருக்கு. பிரபன்னாதன்யேஷாம் நதிசதி முகுந்தஹ நிஜபதம், பிரபன்னாதன்யேஷாம் நதிசதி முகுந்தஹ நிஜபதம்னு சொல்லியிருக்கு. அந்த சரணாகதி பண்ணாதவாளுக்கு பெருமாள் தன்னுடைய திருவடியை காண்பிச்சு கொடுக்க மாட்டேறான். அந்த அவளால பெருமாளை அடையவே முடியாதுன்றது தான் சத்தியமான ஒரு விஷயம். ஏன்னா பக்தி யோகம்னு இன்னொன்னு இருக்க அதால அடைய முடியாதுன்னா பக்தி யோகம் பண்றவாளும் கூட அந்த பக்தி யோகம் தடங்கள் இல்லாமல் நிறைவேற வேணும் என்பதற்காக அந்த எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணும். அப்படி சரணாகதி பண்ணாதான் அதுக்கு அங்கம் பிரபத்தின்னு பேரு. அப்போ அந்த சரணாகதி பண்ணா பக்தி யோகம் இடையூறு இல்லாமல் நிறைவேறி அது என்ன பலத்தை கொடுக்குமோ அந்த பலத்தை அது கொடுக்கும். அப்ப எதுவா இருந்தாலும் சுதந்திர பிரபத்தியோ இல்ல அங்க பிரபத்தியோ பண்ணினாதான் பெருமாளை அடைய முடியும். பிரபன்னாத் அந்நேஷாம் நதிசதி முகுந்தா நிஜபதம்னு சுவாமி ஸ்ரீமத் சாரத்துல சாதிக்கிற இதை எல்லாரும் ஒத்துக்கிறா. யாரும் வந்து நாம தேசிக சம்பிரதாயத்துல இருக்கிறவா தான் ஒத்துக்கிறான்னு இல்ல, ராமானுஜ சம்பிரதாயத்துல இருக்கிறவா எல்லாருமே இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களாலதான் அந்த சீவை குண்டத்தை அடைய முடியும் என்பது இதுவரைக்கும் யாராலெல்லாம் அடைய முடியும்ன்றது முதல் ரெண்டு வரையினால சொல்லி சொல்ற. நிஷ்கல்மஷைஹி நிகத ஜன்மஜரா விகாரைஹி பூயிஷ்ட பக்தி விபவைஹி அபவைரவாப்பியம், அபவைஹி அவாப்பியம் என்பதாக சொல்றார். அபவைஹினா பவம்னா சம்சார், சம்சாரத்துல இருக்கிறவர்களாலேன்னு அர்த்தம் சொல்ல முடியாது. இந்த இடத்துல சம்சாரத்துல ருச்சியற்றவர்களாக இருந்திருக்கிறதுன்னு தான் அர்த்தம் சொல்லணும் இருக்கு. அப்படி அர்த்தம் சொன்னாதான் அந்த கீழே சொன்னதோட கூட இதுக்கு ஒரு தொடர்பு ஏற்படும். அதுக்கு அபவைகின்றவாள் யாருன்னா இனப்பிறவி யான் வேண்டேன் என்கிற நிலையில இனிமேல் ஜென்மஜன மரணாதிகளை விரும்பாதவர்களாக முமுட்சுக்களாக இருக்கிறவர்கள் என்பதாக அர்த்தம். அங்க மோட்சத்துக்கு போகணுன்ற எண்ணம் எப்ப வரும்ன்றது பார்க்கும். ஜாயமானம் ஹி புருஷம் எம்பசேன் மதுசூதனஹா தவை மோட்சார்த்த சிந்தகான்னு சொல்லியிருக்க. ஜாயமானம் ஹி புருஷம் எம்பசேத், அந்த பிறப்பிலேயே
கருவிலே பெருவுடையவர்கள் என்று சொல்லுவார். அந்த பிறக்கச்சேயே பெருமாளுடைய கடாட்சத்தை பெற்றவர்கள் யார் இருக்காளோ அவளால் தான் இந்த மோட்சத்தை பத்தி சிந்திக்கவே முடியும். அவளுக்கு தான் இந்த சம்சாரத்துல இருக்கிறதுன்றது ஒரு நெருப்பு மேல இருக்க மாதிரி ஒரு எண்ணமே வரும் அவளுக்கு. அதனாலதான் சொல்ற அபவைஹி இந்த சம்சாரத்துல இருக்கிறதுல ருச்சி இல்லாதவர்களாக இருக்கிறவர்களை அவளாலேயே அவளால மட்டுமே அடையக்கூடியதாக இருக்கிறது அந்த சிவை கொண்டம். அந்யைஹி இவா தவிர மீதி பேரால அதன்ய புருஷைஹி மனசாபி அனாப்பியம் அந்யைஹி அதன்ய புருஷைஹின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லு. தன்ய புருஷால் அதன்ய புருஷால்னு ரெண்டா பிரிக்கிற யாரெல்லாம் கருவிலே திருவுடையவர்களாக ஜாயமான திசையில பெருமாளுடைய கடாட்சத்தை பெறுபவர்களாக இருக்காளோ அவள்லாம் தன்யாள். அவ தவிர மீதி பேரெல்லாம் வந்து அதன்யாக என்பதாக சொல்லி சொல்ற. அதே மாதிரி சீதா பிராட்டி சொல்லி சொல்றேன், தம் பத்மதல பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசியந்தி மேநாசம் கிருதஜம் பிரியவாதினம் என்பதாக. அசோகவனத்துல தனியா இருந்துட்டு இருக்கான், கஷ்டப்படுறான். அப்ப சொல்ற வார்த்தை இது, தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம். ராமனுடைய திருக்கண்கள் எப்பேற்பட்டதாக இருக்கு, தாமரப்பூ போன்ற திருக்கண்கள். சிம்ம விக்ராந்த காமினம், ராமனுடைய நட அழகு, சிம்மத்தினுடைய சிம்மகதியும் தோக்கடிக்கக்கூடியதான ஒரு நட அழகு. அப்படிப்பட்ட நட அழகோடு இருந்திருக்கிற எம்பெருமான தன்யா பசியந்தி பாக்யம் பண்ணினவா அந்த ராமனை பார்க்கிறான். நாம் பாக்யஹீனையாக இந்த லங்கையில உட்காந்துருக்கேன்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப தன்யாக பசியந்தின்னாக்க அங்க அதன்யாக பாக்கியம் இல்லாதவளாக இருந்திருக்கிற சீதா பிராட்டி நாம் பார்க்கலன்னு அர்த்தம் அதுக்கு. தன் இவாளாலதான் அடைய முடியும் அப்படின்றத வியக்தமா சொல்லி சொல்ற. அதன்யி மனசாபி அனாப்பியம், மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாதான் அதன்யின். ஆகையால அந்த சிவை குண்டம் இருக்க ஒரு பாக்கியம் பெற்றவர்களால மாத்திரமே அடையக்கூடியது, மீதி பேரால அடைய முடியாததாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லணும். வைகுண்ட நாம தவதாம ததாமந்தி. அப்போ அந்த இடத்தை எப்படி சொல்ற, வைகுண்டா வைகுண்ட நாம வைகுண்டன் பெயரை உடைய தவ தாம உம்முடைய ஸ்தானம். தவ தாம தத்து அந்த வைகுண்டம்னு பெயருடையதாக இருந்திருக்கிற உம்முடைய தாமமா ஒன்னது ஆமனந்தி பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன, யாராலெல்லாம் அடைய முடியும், யாரால அடைய முடியாதுன்றத பெரியவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள் என்பதாக அர்த்தம். வைகுண்ட சப்தம் இருக்க இது மூணு விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய சப்தம் வைகுண்ட சப்தம்ன்றது. இது வேதாந்த சங்கிரகத்துல சொல்லி சொல்ற. வைகுண்டம்னு சொல்லி சொன்னோம்னாக்க எம்பெருமானுடைய நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் இருந்திருக்க தேச விசேஷம், அத வைகுண்டம்னு சொல்லி சொல்றோம். எம்பெருமானுக்கு வைகுண்டா என்பதாக ஒரு திருநாமம் சாஸ்திரநாமத்துல, வைகுண்ட புருஷோத்தமஹா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த வைகுண்ட சப்தத்தினால பெருமாளே சொல்லப்படுகிறார். தேச விசேஷத்துல போய் பகவத் அனுபவம் பண்ணுகிற ஜீவாத்மாக்களையும் வைகுண்ட சப்தத்தினால சொல்லலாம்னு வேதாந்தத்துல எம்பெருமானாரே சாதிக்கிறார். இப்ப வைகுண்ட சப்தத்தை தனியா சொல்லிட்டாக்க
எந்த வைகுண்ட சப்தத்தை சொல்றது? வைகுண்ட சப்தத்தினால எம்பெருமானையே சொல்றோமா, இல்ல எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற ஸ்தானத்தை சொல்றோமா, அல்லது தேச விசேஷத்துல எம்பெருமான அனுபவிக்கிற ஜீவாத்மாவை சொல்றோமான்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்காக தான் இந்த இடத்துல வைகுண்ட நாம வைகுண்டம்னு பெயரை உடைய தவ தாம உம்முடைய இருப்பிடம் உம்முடைய ஸ்தானம் என்பதாக சொல்றது. அந்த தாம தாமத்தை அந்த இருப்பிடத்தை பெரியோர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட மகான்களால மாத்திரமே அடையக்கூடியதாக இருந்திருக்கு, மீதி பெயரால அடைய முடியாததாக இருக்கு. அப்பேற்பட்டது ஸ்ரீ வைகுண்டம் என்பது. இந்த வைகுண்ட ஸ்தவமே இதுக்கு மேல இந்த ஸ்ரீ வைகுண்டத்தினுடைய பெருமையை சொல்லி, அங்க இருக்கிறவர்களுடைய பெருமையை சொல்லி, அங்க போய் நாம அனுபவிக்கக்கூடிய ஒரு பகவத் அனுபவத்தினுடைய பெருமையை சொல்லி தலைக்கட்ட போறேன் இந்த ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்துல. இப்படியாக அந்த ஸ்ரீ வைகுண்டத்துல எழுந்தள்ள இருக்கிற எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு, அந்த பிராப்திய ருச்சி ஒரு சமயத்திலையும் நமக்கு குறையக்கூடாதுன்றதையும் பிரார்த்தனை பண்ணிண்டு விடைபெறுகிறேன். निष्कल्मतैः निहतजन्मजराविकारैः भूयिष्ठभक्तिविभवैः अभवैरवाप्यम् अन्यैरधन्यपुरुषैः मनसाप्यनाप्यम् वैकुण्ठनाम तव धाम तदा मनन्ति. कवितात्मिकसिंहाय कल्याणगुणशालिने ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.